हेलो व्यूवर्स, इनकी रे विधान नैवेद्य रेसीपी वीडियो फर्स्ट वरसि कड़लापरप पायसम रोम विशेष स्वामी की नैवेद्यम पड़ अत सत्यनारायण पूजा की पड़े गोधुम रवा केसरी रे रेसीपी कामिकपर वीडियो स्किपन पातटे वांग वीडियो पिछड़ा लाइक्स को चेनल को सब्सक्रेबाव सब्सक्रेबी पक बेल बटन प्स्टीन आलग्र आपशन वो अस्पा ना पड़े एल वीडियो नोटिफिकेशन करसि कड़लापरप पायसम अद्कून इनक्रीडियस अब और मुकाल कप नानू कड़पेन अर कड़लापरप अरसि वह कमिया ना मुकाल कपड़क कल कपा उ अरसिटे अे मुकाल कपा अदून कसगसा अम द्राक्ष मुंद्रिपरप इत मुकाल कप अपरा अरसी एल्त सेते कपाल रे कपलम एं कपल नहीं मुकाल कपनीो अंद कपाल रे कपलो ऐना नम्बर वह कड़लापरप कड़लापरप अरसी कसगसा इतो स्वीट वेणूलिया कनेक्ट पड़ी नम्बर वेलतेण ऐलका वो अब कसगस वरतोड़ से रेलका ऐलका से अरेको इंगलका पड़ी इोड़ सेकपो इस्ट कड़लापरप अरस वरतपोम अत कसगस वरतपोम इत कु वेग वे अरेकल इन वानल पटर मुका कपलपरप और कल कप अरसि लेसा वरतको वरते नहीं वेग वीना रोम ना कपाल मुकाल कप ना कड़लापरप कल कप अरसा और कप आया कट मूण मूं कप तक विडण विडलापरप वो ना वो अगर वेलम पटा ना पायसम इेसा कलर वह वाक वर्तक नान अरसि कलर मार ना कड़लापरप सूड़ ऐर इत ट्रांसफर पड़े अलम कु वेल இந்த வாணல்லயே இப்ப கசகசா வறுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கசகசா போட்டுர்க்கேன் கலர் மாறினா போறோம் இது அப்படியே ஆஃப் பண்ணிட்டு தேங்காவோட அரைச்சு எடுத்துக்கலாம் குக்கர்ல நான் சொன்ன மாதிரியே அந்த அரிசியும் கடலைப்பருப்பு சேர்த்து ஒரு கப் அப்படினா 3 1/2 கப்ல இருந்து 4 கப் தண்ணி விடுங்க அதே கப்பாலியே இந்த கடலைப்பருப்பை செக் பண்ணனும் பாத்தீங்களா அந்த மாதிரி பிரஸ் பண்ணீங்கனா நல்லா வெந்திருக்கு कंडिप्पा कड़लापरप ना वेगन वंदा उ पायसम ना नम्बर वेलम पट्टे उगवे वेगा इत कसगसा अरे वोड़ सेतप सेटे और रे निम्स मूँ निम्स कुटे इंमें आलरे को रेडिया नम्बर वड़ कटी और रे निषं इत ना कुछ को अम सक और रे निषंम कसगसा ना कुछ वेलते वड़ी सेकल कड़लापरप अरसियल वी करे विटमिया ना अब्सर्व आगण अंदर कड़लापरप अरसिये अवीट वो ना अब्सर्व पड़ी अद वरी और अंजु निम्सम ना वो कुछ रोम नहीं साधारण अरसि कड़लापरपन अब डेरेक्टा कुर वेग वेलम और पायसम पड़ीपी इत ना वरत कामचर ना वासन वरक्रवसन अदा कसगस अरे वटर डिफ्रंटा इत ना और अंजु निम्सों अरसल कड़लापरपे ना वेलम अब्सर्व आगे अब नम्बर ऐलका पड़ी मुंद्रिपरप द्राक्ष आलरे वरत रेडिया वचरें इन सेक और अंजु निम्स ना उ ना कुछ और अरे स्पून उलका पड़ी पटे उम अईसल ना उ अगर स्रप ना सर्दे ना स्वीटा आलरे नान ऐलका मुंद्रिपरप द्राक्ष वरत वटें सेटे नम्बर बउल ट्रांसफर पड़ वा पांग व्यूवर्स और अमान स्वामी नैवेद्य पायसम
அரிசி கடலைப்பருப்பு பாயசம் ரெடி. போன வீடியோவில் பாசிப்பருப்பு பாயசம் கோதுமை மாவு பாயசம் போட்டிருந்தேன். இப்போ அடுத்தது இதே வீடியோலேயே கோதுமை ரவை கேசரி சத்யநாராயண பூஜைக்கு பண்ணுவாங்க, அது எப்படி செய்யலான்னு சொல்லி காமிக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. அடுத்த நைவேத்தியம் கோதுமை ரவை கேசரி. பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு பார்ப்போம். ஒரு கப்பு கோதுமை ரவை எடுத்துட்டா, அது ஒரு கப்பு இல்லாமல் 1.5 கப்பு கிட்டத்தட்ட பொடி பண்ண வெல்லம், சர்க்கரையை விட வெல்லம் சேர்த்துக்கோங்கோ, சர்க்கரை சேர்க்காதீங்கோ. ஓரளவுக்கு ஒரு 3-4 டீஸ்பூன் வந்து நெய் எடுத்துக்கணும். நெய்யிலேயே வந்து இந்த கோதுமை ரவையை வறுக்கணும். ஆஸ் யூஷுவல் நம்ம முந்திரி, திராட்சை, ஏலக்காய் பொடி, எந்த கப்பால் நீங்கள் கோதுமை ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்பால் 4 கப் தண்ணி நம்ம சுட வச்சுக்கணும். இப்போ நான் நெய் விட்டு முந்திரி திராட்சை வறுத்துட்டு இந்த ரவையை வறுக்க போகிறேன். நல்லா தாராளமாக கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்கோ. இந்த நெய்வேத்தியம் பண்ணுறப்போ ஒரு முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நாலுங்கமையில் நம்ம வரிசையாக நம்ம நெய்வேத்தியத்துக்கு எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த நெய் காய்ச்சுறப்ப ஒரு 1/2 கிலோ நெய்யே காய்ச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, பிரித்து வச்சுக்கணும். சுவாமி நெய்வேத்தியத்துக்குன்னு தனியாக நெய் எடுத்துக்கணும். டெய்லி நம்ம சாப்பாட்டுக்கு நெய் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதையும் இந்த நெய்வேத்தியத்துக்கு ஒன்றா யூஸ் பண்ணக்கூடாது. நெய் காய்ச்சிறப்பையே அவனு நெய் காய்ச்சிறப்ப உப்பு, கருவேப்பிலைலாம் சில பேர் போடுவா, சில பேர் முருங்கைக்கீரை போடுவா, இந்த மாதிரி உப்பு கருவேப்பிலை முருங்கைக்கீரைலாம் போடாமல் நெய் காய்ச்சிட்டு சுவாமிக்கு நெய்வேத்தியத்துக்கு பண்ணணுமா அதுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கணும். விளக்கேற்ற நீங்கள் எடுத்துக்கிறீங்களா அதுக்கு தனியாக நீங்கள் நெய் எடுத்து வச்சுட்டு சாப்பாட்டுக்கும் தனியாக வச்சுக்கணும். அது மாதிரி ரொம்ப பிளான் பண்ணுங்கோ. சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுறத நெய்வேத்தியத்துக்கோ விளக்கேற்றவோ யூஸ் பண்ணக்கூடாது. நெய் காய்ச்சணுன்னே நீங்கள் பிரிச்சுக்கணும், உப்பு போட்டு காய்ச்சக்கூடாது நெய்யை. இப்போ இது காஞ்சோடனே முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கிறேன். முந்திரி பருப்பு ஒரு 50% வறுபட்டதுக்கப்புறம் நீங்கள் திராட்சை சேர்த்துக்கோங்க, இல்லைனா திராட்சை வந்து ஃபஸ்ட்டு தீஞ்சு போயிடும். கொஞ்சம் செவந்தோடனே எடுத்து வச்சுட்டு இதே நெய்யில் நம்ம ரவையை வறுத்துக்கலாம். இந்த நெய்லேயே ரவையை வறுக்கணும். ரவை எப்படி வறுபடணும் அப்படின்னா, நல்லா அந்த ரவை ப்ரௌன் கலரில் இருக்கு இல்லையா, நல்லா ஒயிட் ஆகணும். இந்த ஓரத்துலலாம் ஒயிட் ஆச்சு, இந்த எல்லாமே ஓரளவுக்கு நல்லா ஒயிட் ஆனாதான் வாசனையும் நல்லாயிருக்கும். பச்சை வாசனை போயிட்டு அந்த கோதுமை ரவை நல்லா நெய்யில் வறுபட்டு ரொம்ப வாசனையாக இருக்கும். இதுதான் நான் கரெக்டாக ஒரு ஸ்லோவில் ஒரு 3 நிமிஷமாவது வச்சு வறுத்துக்கலாம். இப்போ இந்த கலர் பார்த்திங்களா, முன்னாடி ப்ரௌனாக இருந்தது, இப்போ வந்து அந்த லேசாக அந்த ஒயிட் கலர் வந்துடுத்து பாருங்கோ. அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு கொஞ்சம் தூரம் நின்று ரொம்ப தெரிக்கும், சூடாக இருக்குது தண்ணி, விட போகிறேன். இப்போ இதே சுட சுட இருக்கிறனால பயங்கரமாக பப்பிள்ஸ் வரும், அதனால் கொஞ்சம் தூரம் நின்றுட்டு நீங்கள் இந்த தண்ணி விடணும். 1 பங்குக்கு 4 பங்கு தண்ணி விட்டாதான் இது கோதுமை ரவை அப்படிங்கிறனால நல்லா வேகணும். திருப்பி நான் பக்கத்தில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி வச்சு நம்ம எடுத்துட்ட வெள்ளத்தை நான் இப்போ வந்து கரைச்சிக்க போகிறேன். இதை வந்து ஒரு தடவை ஒரு லேசாக ஒரு கலர் கலக்கி விட்டு ஒரு லிட்டு போட்டு மூடி மீடியமில் வச்சுருவோம். எப்படி கோதுமை வெந்து விடுத்தான்னு பார்ப்போம். நல்லா பாருங்க, நல்லா வெந்திருக்கு. இப்போ ஒரு வடிகட்டியால் இந்த வெள்ளத்தை வந்து வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாம். இந்த நைவேத்தியம் நான் எதுக்கு காமிக்கிறேன் அப்படின்னா, பௌர்ணமியில் நிறைய பேர் சத்யநாராயண பூஜை பண்ணுவாங்க, பௌர்ணமியிலையும் பண்ணலாம். எங்கள் மாதோ பிராமின்ஸில் வந்து நாங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் கூட பண்ணுவோம். அதே மாதிரி புதுசாக வீடு கிரேப்ரைஸ் ஆனவா கண்டிப்பாக வீட்டில் வந்து சத்யநாராயண பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம். அந்த மாதிரி சமயங்களில் இந்த கோதுமை ரவை வெல்லம் சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு நெய்வேத்தியம் பண்ணுங்கோ. வெள்ளை ரவையில் பண்ணுவா, சில பேர் பன்சி ரவா, அப்புறம் சிலோட்டி ரவான்னு சொல்லுவோம் கர்நாடகாவில், சிலோட்டி ரவானா வெள்ளையாக இருக்கும், ரொம்ப நைஸாக இருக்கும். பன்சி ரவாங்கிறது கொஞ்சம் எல்லோ கலரில் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும். இது வந்து கோதுமை ரவா, 3 வெரைட்டி இருக்குது. இதில் மோஸ்ட்லி கோதுமை ரவையும் வெள்ளமும் சேர்த்து பிரசாதம் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கோ. வாழைப்பழமும் சேர்ப்போம். சத்யநாராயண பூஜைன்னா இதை வந்து இந்த கோதுமை ரவை கேசரி பண்ணிவிட்டு இதே மாதிரி முந்திரி பருப்பு திராட்சை போட்டு வாழைப்பழம் சின்ன சின்னதாக நறுக்கி போட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறது உண்டு. இந்த மாதிரி நான் வந்து இது இல்லாமல் நான் நிறைய ஐக்ரீவன் பண்ணி காமிச்சிருக்கேன். கசகசா பாயசம் எல்லாமே வெள்ளம் போட்டது தான், அதெல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு போடுறேன் லிங்க்கெல்லாம். இதுக்கு முன்னாடி பார்க்காதவா அந்த அதையும் பாருங்கள், அதுவும் சுவாமிக்கு நல்லா நீங்கள் தாராளமாக நைவேத்தியம் பண்ணலாம். இப்போ இதை திருப்பி நல்லா கொஞ்சம் வெள்ளம் சேர்ந்ததுக்கப்புறம் எந்த பதத்தில் நான் ஆஃப் பண்ணணுன்னு காமிக்கிறேன்.
அந்த வெல்லம் வந்து நல்லா அந்த ரவையோட சேர்ந்து நுடுத்து இப்போ ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் உங்களுக்கு கேமரால பார்க்கறப்ப கொஞ்சம் லைட் கலரா தெரியுது அது நல்ல பிரவுன் கலரா இருக்கு இது நல்லா mix ஆனதுக்கு அப்புறம் இப்போ இந்த ஏலக்காய் இந்த முந்திரி பருப்பு திராட்சை இதோட சேர்த்து நுடுறேன் இலகலா இருக்கப்பே நம்ம ஆஃப் பண்ணணும் ரொம்ப கெட்டியா இருக்கும் நேர ஆக ஆக இது இன்னும் நல்லா இறுகிடும் கோதுமை ரவா கேசரி சுவாமி நைவேத்தியத்துக்கு ரெடி ஆயிடுது அவசியம் நீங்களும் வீட்ல உங்க பூஜையில இது போல நைவேத்தியம் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க உங்க फ्रेंड्स அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல பாப்போம் थैंक यू வியூவர்ஸ்